தன்னியூஸ் செய்தி எதிரொலியாக இரவோடு இரவாக ஆவடியில் சாலை சீரமைப்பு. பொதுமக்கள் புகார் அளித்ததை அடுத்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழையால் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க தடை. திரைப்பட நடிகர் ஜூனியர் பாலையா காலமானார். மூச்சு திணறல் காரணமாக வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உயிர் பிரிந்தது. மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை முன் இன்று ஆஜர். கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டால் கட்சியும் ஆட்சியும் சிறையில் இருந்தே இயக்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் ஆவேசம். தேர்தலுக்கு முன் எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்ய ஒன்றிய அரசு திட்டமிடுவதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் கருத்து. சென்னையில் வரும் 4ஆம் தேதி முதல் அமலாகிறது வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாடு. இருசக்கர வாகனங்கள் அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். திருச்செந்தூர், திருப்பூர், பழனி உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. திருத்துறைப்பூண்டி அருகே தண்ணீர் இல்லாமல் கருகிய 300 ஏக்கர் சம்பா பயிர்கள். கடன் வாங்கி சாகுபடி செய்ததாக விவசாயிகள் கண்ணீர். பெருந்துறை அருகே நடக்காத கிராம சபை கூட்டத்தை நடந்ததாக அதிகாரிகள் பதிவு செய்ததாக புகார். ஊராட்சி மன்ற கட்டடத்துக்கு பூட்டு போட்டு மக்கள் இரவில் போராட்டம். சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க மறுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வலுக்கும் கண்டனம். இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. ஆளுநருக்கு எதிராக மதுரையில் இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கட்சி அறிவிப்பு. தனது முடிவை ஆளுநர் மறுபரிசீலனை செய்ய கல்லூரி பேராசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தல். பீகாரில் விபத்தில் சிக்கிய காரில் இருந்து மது பாட்டில்களை அள்ளி சென்ற மக்கள். மதுவிலக்கு அமலில் உள்ள பீகாரில் மது கடத்தி வந்த கார் ஓட்டுநருக்கு போலீஸ் வலைவீச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.